ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹைட்ராபாடி சிக்கன் மசாலா கறி வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹைட்ராபாடி சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக சிக்கனை வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காற்று தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1:1 அந்த மெஷரிங்கில் வந்துட்டு நம்ம மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா வந்துட்டு எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு தயிர் வந்துட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கேஜி கிட்டக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே புதினா கொஞ்சமும் கொத்தமல்லி கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு ஃப்ளேவருக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சிக்கனுக்குள்ளே சூப்பராக அப்சர்வ் ஆயிரும். ஸோ வந்துட்டு நீங்கள் தாராளமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே நம்ம பரட்டி வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்துட்டு நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவியை வந்துட்டு தாளிச்சு விட போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இது கூடவே 1 துண்டு அளவுக்கு பட்டை, 1 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 அன்னாசிப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நான் ஏலக்காய் வந்துட்டு சேர்க்கலை. இது கூடவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு இருக்கட்டும். இது கூடவே கொத்தமல்லியும் புதினாவும் வந்துட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வந்துட்டு செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம 1 தக்காளியை வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா கிரேவி வந்துட்டு இன்னுமே நம்மளுக்கு வந்துட்டு திக்காக கிடைக்கும். சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே 1-5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். சிக்கன் பாருங்கள் நல்லா 1 ஹவர் வந்துட்டு ஊறிடுச்சு. மசாலா ஃபுல்லாமே சிக்கனில் வந்துட்டு நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெயிலே வந்துட்டு 1-10 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்துட்டு சூப்பராகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு. கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா தயிர், மசாலா, தக்காளி பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது 3 சேர்த்திங்கனாலே கிரேவி வந்துட்டு நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மசாலாவிலேருந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லாவே வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா வந்துட்டு சிக்கன் வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
உங்களுக்கு கிரேவி இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு போதும். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு புதினா கொஞ்சமும் கொத்தமல்லி கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா சூப்பராக வந்துட்டு கிரேவி வந்துட்டு வரும். சாப்பிட்றப்பையும் பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக வந்துட்டு சிக்கன் வெந்து வந்துருச்சு. இதை வந்துட்டு தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஹைதராபாத்தி சிக்கன் கறி வந்துட்டு சப்பாத்தி, சாதம், நான், பரோட்டா, இட்லி தோசைக்கு கூட சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.